சார், உங்க பேர் என்ன? நிகழ்ச்சியில மிகவும் பிரபலமான அனுபவம் வாய்ந்த மருத்துவர் ஒருத்தங்க வந்திருக்காங்க. பூஜிதா, நம்ம பொதுவா வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவோம், ஆனா எல்லா வயிறு வலியுமே ஒரே மாதிரியானது கிடையாது. மேல் வயிற்றின் இடது அல்லது வலது பக்கத்தில் வலிக்கலாம், மேல் வயிற்றின் நடுப்பகுதியில் வலி வரலாம், நடு வயிற்றின் இடது அல்லது வலது பக்கத்தில் வலிக்கலாம். இப்படி வலிகளை பல வகையாக நம்ம பிரிக்கலாம். அடி வயிற்றில் தொப்புளுக்கு கீழே வலி உண்டாகலாம். இப்படி எந்த பகுதியில் வலி உண்டாகுதோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்பில் உண்டாகிற பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். பூஜிதா கரெக்டாக சொல்லியிருந்தார் ராகேஷ். அதே மாதிரி வலிகளுக்கான பிரச்சனைகள் வலி உண்டாகிற இடத்தை பொறுத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாறுபடலாம். எல்லாமே குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாகவே வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது சிறுகுடல் பிரச்சனைகள், பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், ரொம்ப நாளாக அஜீர்ண கோளாறுகளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம், குடல்வால் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஏற்படலாம், வயிற்று உபசம் எப்போ அசாதாரணமான பிரச்சனைகளை உண்டாக்குது, கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா, மஞ்சள் காமாலைக்கு இப்ப இருக்கிற நவீன சிகிச்சை முறைகள் என்னென்னலாம் வந்திருக்கு, மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சைகள் இல்லாம வேற என்னென்ன தீர்வுகள் இருக்கு, இப்படி பல சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுக்கிறதுக்காக மிகவும் அனுபவம் வாய்ந்த பிரபலமான மருத்துவர் ஒருத்தங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சோ லெட்ஸ் வெல்கம் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட், அதாவது குடலியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சதீஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் டாக்டர். முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி வந்து, வயிற்று வலி அப்படின்னு தான் எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க, ஆனால் வயிற்றுல எந்த பக்கத்தில் வலி இருந்தால் அது ஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான வலியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? சரி, வயிற்று வலி இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வயிறுங்கிறது வந்து பொதுவாக பார்த்தோன்னா பல உறுப்புகள் இருக்குது. இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்கிறது மெயினாக ஜீரண மண்டலம், அதில் வந்து 10க்கும் மேற்பட்ட உறுப்புகள் இருக்குது. உணவுக்குழாய், இறப்பை, முன் சிறுகுடல், சிறுகுடல், மலக்குடல், அப்புறம் வந்து கல்லீரல், பித்தப்பை, பித்தக்குழாய், கணை, இப்படி பல உறுப்புகள் சேர்ந்து தான் வயிறு. அதை தவிர நம்ம பார்த்தோம்னா கிட்னி, அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை, கர்ப்பப்பை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் மெயின் பிரச்சனை, அதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் முதல் வெளிப்பாடு வலி. ஸோ அந்த வலி வந்து வந்துச்சுன்னு சொன்னால் இதுதான்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பொதுவாக பார்த்தோம்னா குடலுக்கு வந்து உணர்ச்சி கிடையாது. நம்ம எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கே வலிக்குது எனக்கு அப்பனிக்ஸா, இங்கே வலிக்கிறது கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக குடலுக்கு உணர்ச்சி கிடையாது. குடலுக்குள்ள ஒரே உணர்ச்சி வந்து ஸ்ட்ரெச், அதாவது சாப்பாடு எம்டியாக இருந்தால் ஃபில் பண்ணணும், இல்லை ஃபில் ஆச்சுன்னா எம்டி பண்ணணும், இதுதான் தெரியும். நம்ம டீ குடிக்கிறோம், தொண்டை கீழே போச்சுன்னா இனிப்போ கசப்போ தெரியறது இல்லை, ஆனால் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணணும்னு தெரியும். ஸோ அது சம்மந்தமாக தான் வலி வெளிப்படும். இப்போ சில வலியை வந்து நம்ம குறிப்பாக சொல்லிடலாம். இப்போ ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று வந்து சொல்லுவாங்க, சார் நைட்டு சாப்பிட்டேன், 10 மணிக்கு சாப்பிட்டேன், இல்லை 8 மணிக்கு சாப்பிட்டேன், 12 மணி பயங்கர வயிற்று வலி, வாந்தி, மேல் வயிற்று இருந்து சொல்லுவாங்க. இப்போ மனசில் தோணும் வயிற்று வலி வாந்தி சாப்பாடுக்கு அப்புறம் வருது, சரி பித்தப்பை கல்லா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இது ஒன்று. ரெண்டாவது சொல்லுவாங்க, இன்னும் அடி வயிற்றில் கொஞ்சம் வலிச்சு, தொப்பளை சுற்றி கொஞ்சம் லேசாக வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, லேசாக வாந்தி வந்துச்சு, இன்றைக்கி அடி வயிற்றில் வலிக்குது வலது பக்கம், அப்போ அப்படின்னா உடனே அப்பண்டிஸ் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்குவோம். இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, வயிற்று வலிக்கு சிவியர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பேக்கிலேருந்து ஃப்ரண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க, லா இன்டு கிராயின் சொல்லுவோம். அந்த மாதிரி வலின்னா கிட்னி ஸ்டோன் வலி, இது மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொன்று சொல்லுவாங்க, எனக்கு மேல் வயிற்றில் சிவியர் ரொம்ப வலிச்சுது, இப்போ சாப்பிட முடியல, வயிறு கம்முன்னு இருக்குது அப்படின்னு உடனே ஆல்கஹால் சாப்பிடுங்க. ஆமாம், நேற்று இப்போ காலைல ஆல்கஹால் சாப்பிட்டேன், ஈவினிங் வலின்னு, சரி கணைய பாதிப்பு. இப்படி ஒரு சில வலியை வந்து நம்மளால் பிரிக்க முடியும். எல்லா வலியும் சொல்கிறது கஷ்டம். இன்னொரு முக்கியமான வலி என்னென்னா, சிறுகுடலில் வரக்கூடிய பிரச்சனை, சிறுகுடல் சுருக்கம் இல்லை அடைப்பு, இது இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட்டோடனே வயிற்று வலி வரும், கூட வாந்தி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நினைக்கிற மாதிரி வலி இங்கே 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 அப்படின்னு லொக்கேட் பண்ண முடியாது, இங்கே தான் வலின்னு சொல்ல முடியாது. வலியோட முக்கியமான கேரக்டர் என்னென்னா, வலி வரும் போகும், வரும் போகும். ஸோ அப்படி
காலிக்கு பெயின் சொல்லுவோம், ஏறு இறங்கு, இந்த மாதிரி வலி தான் குடல் வலி. இது வந்து எந்த இடத்துல வருங்கிறத பொறுத்து மற்ற இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம என்னங்கிறத உறுதிப்படுத்த முடியும். டாக்டர், அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து குடல் அடைப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம், இது எதனால ஏற்படுது டாக்டர், இதுக்கான காரணங்கள் என்ன, அதே மாதிரி இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க டாக்டர். குடல் அடைப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பார்த்தோன்னா உணவுக்குழாய் ஆரம்பித்து மோஷன் போகிற 9 மீட்டரில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு திக்னஸ் இருக்கும். உணவுக்குழாயோட டயமீட்டர் அகலமே வந்து 13 மில்லிமீட்டர், அதே சமயம் மலக்குடல் அகலம் வந்து ஒரு 30-40 மில்லிமீட்டர் இருக்கும். சிறுகுடலுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே சமயத்து இறப்பை வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும், இறப்பைக்கு வாய்ப்பகுதி இருக்கும், அதுலேருந்து சாப்பாடு வெளியே போயிட்டுருக்கும். இதில் எங்கே வேணாலும் அடைப்பு வரலாம். ஸோ நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அடைப்புக்கு. ஒன்று வந்து எக்ஸாம்பிள் வந்து அல்சர் வருது, அந்த மாதிரி சமயத்தில் வந்து இறப்பையோட வாய்ப்பகுதியில் அடைப்பு வரும். அந்த அல்சர் வந்து சரியாக வைத்தியம் பார்க்காம இருந்தோம்னா அந்த இட சுருக்கம் வந்து சாப்பாடு கீழே இறங்காமல் அங்கேயே அடைச்சிரும். இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆகுனா சாப்பிட்ட உடனே வயிறு பீசமாகி வாந்தி வந்து அப்புறம் ஜீரணமே ஆகாமல் இருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் வந்து இறப்பையை பொறுத்த வரைக்கும் அந்த இறப்பையின் வாய்ப்பு இது வரக்கூடிய புத்து வியாதி. அது என்ன ஆகுனா இறப்பை பெருசாக இருக்கும், வாய்ப்பகுதி மிக சிறிய அளவில் இருக்கும். அங்கே வந்து ஏதாவது கட்டி வந்துச்சுன்னா அடைச்சிச்சுன்னா சாப்பாடு வெளியே போகாமல் வாந்தி வரும். இது வந்து இறப்பையை பொறுத்த வரைக்கும். சிறுகுடலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் சிறுகுடலில் வரக்கூடிய சுருக்கம். சுருக்கத்துக்கு முக்கியமான காரணம் வந்து டிபி வியாதி. இப்போ டிபி வியாதி காமனாக பார்க்குறது கஷ்டம், இருந்தால் கூட டிபி வியாதி ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து கிரான்ஸ் வியாதி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அதுலேயும் வந்து சிறுகுடலில் சுருக்கம் வரும். இதை விட முக்கியமான காமன் ரீசன் வந்து அடுகேஷன்ஸ். நம்ம வயிற்றில் ஒரு அறுவை சிகிச்சை ஆகிட்டாலே அந்த குடல் எங்கேயாவது ஒட்டிக்கும், எல்லாருக்கும் ஒட்டிக்கும். ஆனால் சிலவங்களுக்கு வந்து ஒட்டல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடோட பேசேஜ் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும், பிளாக் ஆச்சுன்னா அடைப்பு வந்துடும். பெருங்குடலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் வந்து பெருங்குடலில் வரக்கூடிய கட்டி, மலக்குடலில் வரக்கூடிய கட்டி. கட்டினாலே பொதுவாக கேன்சர் கட்டி. ஸோ 40 வயசுக்கு மேலே எனக்கு வயிற்றில் ப்ளோட் இருக்குது, சாப்பிட்டா ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் வயிற்றில் எங்கேயாவது கட்டி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது நம்ம முக்கியமான விஷயம். அண்ட் டாக்டர், அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் அப்படின்னா ஜீரண மண்டலம் சார்ந்ததுனால வரதான் இந்த வாந்தி. இந்த வாந்தினால் வர பிரச்சனைகளை எப்படி ஸ்டாப் பண்ணலாம், இது எதனால் உருவாகுது, அது காரணம் என்ன டாக்டர்? இப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து வாந்தினா என்ன. நம்ம வாந்தினாலே எல்லோரும் ஜீரணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. வாந்திங்கிறது வந்து பல வியாதிகளின் ஒரு வெளிப்பாடு. இப்போ பிரெயினில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் வாந்தி வரலாம், காதில் பிரச்சனை இருந்தாலும் வலி வரலாம், ஹார்ட் அட்டாக் வரவங்க கூட வாந்தி வரலாம், லங்ஸில் நிமோனியா வந்தாலும் வாந்தி வரலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் வந்தாலும் வாந்தி வரலாம். இதெல்லாம் ஜீரண மண்டலம் தவிர மற்ற காரணங்கள். ஸோ வந்து வாந்தி இருந்தாலே ஜீரணமண்டலம் சார்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ ஜீரணமண்டலம் சார்ந்துருந்துச்சுன்னு சொன்னால் ஜீரணமண்டலத்தில் என்ன பிரச்சனை வந்தால் வாந்தி வரும். பொதுவாக வலி வாந்தி ரெண்டும் கட்டாயம் இருந்தே ஆகும். ஸோ வாந்தின்னு வந்துச்சுன்னு வந்த உடனே பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்கக்கூடாது, ஆனால் பிரச்சனை ஒன்று இல்லைன்னு எடுத்துக்கக்கூடாது. இப்போ குறிப்பாக சொல்கிறோம், கல்லீரல் அலர்ச்சி ஹெப்படைட்டிஸ் வந்தாலே பசி இல்லை வாந்தி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாந்தியை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஜீரண மண்டலத்தில் வாந்தியை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அலர்ச்சி சம்மந்தமானது, லைக்கு ஹெப்படைட்டிஸு இல்லை பித்தப்பை கல், பித்தக்குழாய் கல், இதிலெல்லாம் வாந்தி வரலாம். இன்னொன்று அடைப்பு சம்மந்தமானது, குடலை எங்கே அடைச்சி போச்சுன்னா வாந்தி வந்துடும். இப்போ வாந்தி வரும்போது வாந்தி என்ன நிறத்தில் வருதுங்கிறது முக்கியமான விஷயம். முதல்ல வந்து வாந்தி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பிட அப்படியே வெளியே வரலாம், வெள்ளையாக வரலாம், இல்லை பச்சள் இல்லை மஞ்சளாக வரலாம். மூணாவது வந்து ரத்தம் வரலாம். இதில் என்ன கலரில் வருதுங்க முக்கியம். முதல்ல வெள்ளையாக வருது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து இறப்பையை தாண்டி முன் சிறுகுடலில் போய் பித்த நீர் மற்றும் கணைய நீரோட சேர்ந்து தான் ஜீரணமே முழுமையடையுது. அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா இந்த இறப்பையை வந்து அடைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பாடு கீழே இறங்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே நம்ம வாந்தியில் பித்தம் வராது, வாந்தி வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அந்த மாதிரி வெள்ளை கலர் இருந்துச்சுன்னா இந்த அடைப்பு வந்து இறப்பையில் இருக்குன்னு எடுத்துக்கும். இதே சமயத்தில் வந்து வாந்தியில் வந்து மஞ்சளாகவோ பச்சையாக வருதுன்னு சொன்னால் அடைப்பு வந்து கீழே இருக்குது, சிறுகுடலில் இருக்குது, இல்லை இன்னும் கீழே இருக்குன்னு எடுத்துக்கும். இன்னும் மூணாவது வந்து ஒருவேளை வாந்தியில் வந்து ரத்தம் இருந்துச்சுன்னு சொன்னால் இறப்பை இல்லாட்டி உணவுக்குழாயில் ரத்த கசிவு இருக்குன்னு எடுத்துக்கும். இந்த ரத்த கசிவுக்கு மூணு முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று வந்து சிரோசிஸ் லிவர், அதில் உணவுக்குழாயில் வந்து ரத்த குழாய் வீக்கம் வந்து அது பஸ்ட் ஆச்சுன்னா ரத்த வாந்தி வரும். இல்லை வந்து அல்சர் பிளீட், அதில் வந்து ரத்த வந்தி வரும். மூணாவது வந்து இறப்பில் வரக்கூடிய புற்று வியாதிலையும் ரத்த வந்தி வரும். ஸோ என்ன கலர் அப்படிங்கிறது முக்கியம்.
இப்போ ஒருவேளை வந்து வாந்தி வந்து வெள்ளை கலர் இல்லை மஞ்சள் கலர் இருக்குன்னா சிறுகுடல் சம்மந்தமான வியாதி பிரச்சனையா இல்லை பெருங்குடல் சம்மந்தமான பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி நம்ம பரிசோதனையை தொடருவோம். டாக்டர், அதே மாதிரி டைவர்டிக்ளோசிஸ் இந்த கண்டிஷனை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். இது எதனால் ஏற்படுது, இதற்கான தீர்வு என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். டைவர்டிக்ளோசிஸ் இது ஒரு முக்கியமான விஷயம். டைவர்டிக்ளோசிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஜீரண மண்டலத்தில் எங்கேயாவது சைடு அட்டாச்மெண்ட் இருக்கிறது, அதாவது வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைவர்டிக்ளோசிஸ் வந்து ஜீரண மண்டலத்தில் எங்கே வேணாலும் வரலாம், உணவு குழாயில் வரலாம், இறப்பையில் கொஞ்சம் காமன் கிடையாது, முன் சிறுகுடலில் வரலாம், சிறுகுடலில் வரலாம், மலக்குடலில் வரலாம். இப்போ நம்ம பொதுவாக டைவர்டிக்ளோசிஸ் சொன்னால் மலக்குடலை எடுத்துக்கும், இதில் தான் டைவர்டிக்ளோசிஸ் காமன். முன்னாடி எல்லாம் வந்து நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எல்லாம் அமெரிக்கா யூரோப்பில் தான் டைவர்டிக்ளோசிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட சாப்பாடு பழக்க வழக்கம். முதல் காரணம் வந்து மலச்சிக்கல். ஸோ மலக்குடலில் டைவர்டிக்ளோசிஸ் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மலச்சிக்கல். டைவர்டிக்ளோசிஸ்னால் என்னென்னா, இப்போ மலக்குடலேருந்து 1.5 மீட்டர் இருக்கும், அதில் வந்து அங்கங்கே வீக்னஸ் இருக்கும். நம்ம ஒரு திடீர்னு ஒரு பலூனை ஊதணும்னா சைடில் ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் மாதிரி தெரியும், எங்கே வீக்காக இருக்கும் அங்கே ப்ளோட் ஆகும். அதே மாதிரி மலக்குடல் அங்கங்கே கிரேப்ஸ் மாதிரி சைடில் தொங்கிட்டு இருக்கும், இதுதான் டைவர்டிக்ளோசிஸ். ஸோ நம்ம இது வந்து அதிகமாக மலச்சிக்கல் வந்து முக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. இதனால் வந்து 2-3 பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வந்து இந்த டைவர்டிக்ளோசிஸ் என்ன ஆகுன்னா மலம் போய் தேங்கிக்கும், தேங்கி இன்ஃபெக்ஷன் வந்துச்சு சொன்னால் அதில் வலி வயிற்று வலி வரலாம். ஸோ திடீர்னு வயிற்றில் இடது பக்கம் வலிக்குது, மோஷன் போகல, இல்லை டயரியா போகுது அப்படின்னு சொன்னால் டயபெட்டிக்ளோசிஸ் இருக்க ஒரு முக்கியமான காரணம், அதுவும் ஓல்டு பீப்புளில். ரெண்டாவது வந்து இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த டயபெட்டிக்ல வந்து வீக்கான ஏரியா, ஸோ அது வந்து பஸ்ட் ஆகிரும். பஸ்ட் ஆகி வந்து உள்ளே பஸ் கலெக்ட் ஆகி அது வந்து எமர்ஜென்சி ஆப்ரேஷன் ஆகிரும். ஸோ டயபெட்டிக்ளோசிஸ் வித் பெர்ஃபரேஷன். மூணாவது வந்து ப்ளீடிங். இது அப்படி அந்த டயபெட்டிக்ளோசிஸ் ரப்ச்சர் ஆகும்போது ரத்த குழாயும் சேர்ந்து ரப்ச்சர் ஆகிடுச்சுன்னா ப்ளீட் ஆகிரும். இல்லை உள்ளே ஸ்ட்ரெச் ஆகும்போது வந்து உள்ளேருந்து ப்ளீட் ஆகி ஃபுல்லாக பார்த்தா மோஷன் ஃபுல்லாக ப்ளட்டாக ஆகிரும். ஸோ வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆன ஆள் வந்து எனக்கு மோஷன் ஃபுல்லாக ப்ளட்டாக போச்சுன்னு சொல்லிட்டாருன்னா ரெண்டு திங்க் பண்ணும். ஒன்று வந்து மலக்குடல் வரக்கூடிய புற்று வியாதி, ரெண்டாவது டயபெட்டிக்ளோசிஸ். ஸோ டயபெட்டிக்ளோசிஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம் மலச்சிக்கல். இதை கண்டுபிடிக்கிறது வந்து பொதுவாக கொலனோஸ்கோப்பி கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இல்லாமல் இருந்தால் கூட வேரியம் ஸ்டடின்னு சொல்லுவோம், கான்ட்ராஸ்ட் ஸ்டடி, கேஸ்டோகிராஃபின்னு இல்லை வேரியம் கொடுத்து சிடி ஸ்கேன் இல்லை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இந்த டயபெட்டிக்ளோசிஸ் கரெக்டாக தெரியும். பொதுவாக இதுக்கு வந்து சாதாரண ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஒரு கொலனோஸ்கோப் பண்ணும்போது டயபெட்டிக்ளோசிஸ் பார்த்தோன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனால் பிரச்சனை இருந்தால், குறிப்பாக வந்து பெர்ஃபரேஷன் ஆனாலோ, அது பஸ்ட் ஆகிட்டாலோ, இல்லை பிளீட் ஆனாலோ அதுக்கு வைத்தியம் வந்து அறுவை சிகிச்சை. சூப்பராக சொன்னீங்க டாக்டர். அடுத்து வந்து ஒரு முக்கியமான கேள்வி, இது நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் தான். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால நம்ம வயிற்றுக்கு உண்டாகிற பிரச்சனைகள் என்ன டாக்டர்? சார், பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது முக்கியமான சாப்பாடு. ஏன்னா வந்து நம்ம பார்த்தோன்னா நைட்டு சாப்பிட்றோம், பொதுவாக 7 மணி 8 மணி சாப்பிட சொல்லிடுறோம், அடுத்த காலையில் 7 8 மணின்னா 12 hours ஃபாஸ்டிங் ஆயிடுது. ஸோ 12 hours ஃபாஸ்டிங் முடியும் போது நம்ம எதாவது சாப்பிட்றது மிக முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து முக்கியமாக முதல் முக்கியமான விஷயம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து டெய்லி ஒரு ரெகுலராக வச்சுக்கணும். காலையில் இன்றைக்கி 6 மணி, நாளை 7 மணி 8 மணி, நாளை கழிச்சு 10 மணி, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கரெக்டாக ஒரு டைம் வச்சுக்கணும். ரெண்டாவது, காலையில் வந்து ரீசனபிளாக சாப்பிட்டுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பிரெயின் மற்ற உறுப்புகளெல்லாம் வந்து நியூட்ரிஷன் சக்தியை கொடுக்குறது வந்து குளுக்கோஸ். நான் காலையில் நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்றேன், காலையிலே ஒன்றும் சாப்பிடல, மத்தியானம் 12 o'clock 1 மணி சாப்பிட்றேன்னா அது வரைக்கும் சில சமயத்தில் வந்து அந்த எனர்ஜி எல்லாம் போயிடும். ஆனால் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு ரீசனபிளாக இருக்கணும், ஆனால் தேவையாக இருக்கணும். நம்ம தேவைக்கதையும் சாப்பிடக்கூடாது, அதே சமயத்தில் சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் டாக்டர். அதே மாதிரி இந்த கல்லீரல் பிரச்சனைகள், ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு எதனால் ஏற்படுது, ஒருத்தருக்கு கல்லீரல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? கல்லீரலுங்கிறது ஒரு முக்கியமான உறுப்பு. காருக்கு என்ஜின் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தான் நம்மளோட உடலுக்கு கல்லீரல் முக்கியம். கல்லீரலுக்கு வந்து 1000க்கு மேலே வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடலை இயக்கிறதே கல்லீரல் தான். கல்லீரல் பிரச்சனைனா பிரச்சனை. ஸோ கல்லீரல் மிக முக்கியமான உறுப்பு. இந்த கல்லீரலில் நிறைய பாதிப்புகள் வரலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2-3 பாதிப்பு முக்கியமாக சொல்லணும்னா, முதல் பாதிப்பு வந்து ஹெப்படைட்டிஸ், வைரஸால் வரக்கூடிய கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் அலர்ச்சி. ஸோ வைரஸ்னு பார்த்திங்கன்னா ஏபிஇசிஇ 4 வைரஸ் பாதிக்கலாம். அதில் வந்து ஏஇயும் வந்து தானாக சரியாக போயிடும், சியும் ஈயும் திருப்பி தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெப்படைட்டிஸ் அது முதல் காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் வந்து பித்தப்பை கூட சேர்ந்து இருக்கக்கூடிய பித்தப்பை, பித்தக்குழாய், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்.
எக்ஸாம்பிள் வந்து பித்தப்பையில் கல் இருக்குது, அந்த கல் கீழே மைக்ரேட் ஆகி பித்த குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் வயிற்று வலி வரும், மஞ்சக்காமலை வரும், காய்ச்சல் வரும். ஸோ வயிற்று வலி உணர்வாங்க, பார்க்கும்போது கண்ணில் மஞ்சக்காமலை இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா பித்தப்பை மற்றும் பித்தக்குழாயில் கல் இருக்கும். ஸோ இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூன்றாவது வந்து பித்த கல்லீரல் மற்றும் பித்தக்குழாயில் வரக்கூடிய புற்று வியாதி இல்லை சுருக்கம். ஸோ புற்று வியாதியோ இல்லை சுருக்கமோ பித்தக்குழாயில் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னா பித்தம் போகிற ஃப்ளோ பாதிச்சிடும், பாதிக்கும் போது மஞ்சக்காமலை வரும். ஸோ பொதுவாக வந்து கல்லீரலில் என்ன வந்தாலும் முதல் பிரச்சனை வந்து ஈரணத்தில் பாதிப்பு வரும். பேஷண்ட் பொதுவாக நம்ம காமனாக ஹெப்படைட்டிஸ் எடுத்துக்கும், நோயாளி என்ன சொல்லுவாங்கன்னா நாலு நாளாக எனக்கு பசி இல்லைங்க, ரெண்டு நாளாக ஃபீவர், இன்னைக்கு வந்து ஜாண்டிஸ் இருக்குது, அப்படி தான் நிற்பாங்க. ஸோ முதல் ஏன்னா கல்லீரல் போயிடுச்சுன்னா இன்ஜினே ஃபெயிலியர் ஆன மாதிரி. ஸோ கல்லீரல் பாதிப்பு வந்தாலே முதல்ல பசி இல்லாமல் போயிடும். சில சமயத்தில் வந்து அந்த கல் இது மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் பசியோட முக்கியமாக வந்து வலி. சில சமயத்தில் நோயாளி வந்து காய்ச்சல் அது மாதிரி வருவாங்க. ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து மெயினாக கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு நோயாளி வராரு வரும்போது மஞ்சக்காமல் இருந்துச்சுன்னு சொன்னால் பெரும்பாலும் கல்லீரல் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான வியாதி பிரச்சனை இன்றைக்கி நம்ம டெய்லி பார்க்கக்கூடியது வந்து கல்லீரல் பாதிப்பு முக்கியமான காரணம் தொடர் மது பழக்கம். தொடர்ந்து டெய்லி மது சாப்பிட்றாங்க அப்படின்னா 5 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா 15 இயர்ஸ் கழித்து கல்லீரல் பாதிப்பு வரும், சிரோசிஸ் அப்படின்னு வரும், கல்லீரல் சுருக்கம். பொதுவாக சொல்லுவாங்க திடீர் ரத்த வாந்தின்னு வருவாங்க, பார்த்தோன்னா நம்ம கேட்போம் ஆல்கால் சாப்பிடுவீங்களா, நான் ஆல்கால் இப்போ 2 மாதம் ஆச்சுங்க, கேட்டால் ஒரு 20 இயர்ஸ் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ ஆல்கால் 5 இயர்ஸ் சாப்பிட்டாலே 10 to 15 இயர்ஸ் கழித்து அதோடய பாதிப்பு இருக்கும். ஸோ முக்கியமான பாதிப்புகள் காரணம் வந்து ஒன்று வைரஸ், ரெண்டாவது ஆல்கால், அப்புறம் வந்து பித்தக்குழாயில் வரக்கூடிய கல் மற்றும் கட்டி. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா மெயினாக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இதில் ஓரளவு என்னென்னு தெரிஞ்சிடும். ஒரு நோயாளி மஞ்சக்காமலை வராருன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் வந்து கல்லீரல் அலர்ச்சி இருக்கா இல்லையா, மஞ்சக்காமல் இருக்கா அலர்ச்சி இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் வந்து கல் இருக்கா இல்லை அடைப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடைப்பும் அலர்ச்சியும் அதை வித்தியாசப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஒருவேளை அடைப்பு இருந்துச்சுன்னா ஃபர்தர் டெஸ்ட் லைக் MRCP, CT ஸ்கேன், பெட் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வைத்தியத்தை ப்ரொசீட் பண்ணணும். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் சொல்கிறதுனா எங்களுக்கு புரியுது இவ்வளோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. டாக்டர் சொன்ன மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பெரும்பாலான காரணம் வந்து சுகாதாரமற்ற உணவு பழக்கங்கள் தான். முக்கியமாக எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள், ஏற்கனவே பொறிச்ச எண்ணெயில் இன்னும் சில உணவுப் பொருட்களை போட்டு எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை எல்லாரும் சாப்பிட்றது தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான அதீதமான புளிப்பு, அதிகமான காரணம், அதிகமான உப்பு, மசாலா இதெல்லாம் சேர்க்கக்கூடிய உணவுகள் தான் இப்போ எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கு. எப்பவுமே நம்ம மனசுல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும், பசிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடணுமே தவிர ருசிக்காகவும் ஆசைக்காகவும் சாப்பிடவே கூடாது. அப்படி நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு நாமே நிறைய நோய்களை இன்ஸ்டால் செஞ்சுக்கிறதுக்கு சமம். வாங்க தொடர்ந்து பேசலாம். பேசிட்டு இருக்கும் போதே மஞ்சக்காமலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மஞ்சக்காமலையோட வகைகள் என்ன, இந்த மஞ்சக்காமலைக்காக வந்திருக்க நவீன சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? மஞ்சக்காமலை அப்படின்னு நினைச்சாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சக்காமலையும் பல வியாதிகளின் வெளிப்பாடு, ஒரு வெளிப்பாடு. மஞ்சக்காமலை இருந்துச்சுன்னா மஞ்சக்காமலை வியாதி வைத்தியம் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஸோ மஞ்சக்காமலையை வந்து பொதுவாக மூணாக பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து அலர்ச்சி மஞ்சக்காமலை, ஹெப்படைட்டிஸ், நான் சொன்னேன் ABCE வைரஸாக வரக்கூடியது, இது 90% இதுதான். மீதி வந்து அடுத்த ரெண்டாவது மஞ்சக்காமலை காரணம் வந்து அப்சர்டி ஜாண்டிஸ், அடைப்பு மஞ்சக்காமலை. இந்த அடைப்பு மஞ்சக்காமலை காரணம் வந்து பித்தக்குழாயில் வரக்கூடிய கல் இல்லை சுருக்கம் இல்லை கட்டி, இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு சொன்னால் மஞ்சக்காமலை வரும். மூன்றாவது மஞ்சக்காமலை காரணம் வந்து இரத்த சிதைவு மஞ்சக்காமலை, ஹீமோலைட்டிக் அனிமன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரேர், 1000 ஒரு ஆள் தான் பார்க்க முடியும், ஆனால் மிக முக்கியமான காரணம். ஏன்னா வந்து நார்மலாக வந்து நம்ம பித்தத்தை உருவாக்குறதே வந்து இரத்த சிவப்புணும் சிதைவு தான் பித்தமாக மாறுது. இந்த இரத்த சிவப்புணும் சிதைவு அதிகமாக இருந்துச்சு சொன்னால் மஞ்சக்காமலை வந்துடும். ஸோ மஞ்சக்காமலை வந்தாங்கன்னா இவர் எதில் ஃபிட் ஆகிறாரு, ஹெப்படைட்டிஸா, அப்சர்டி ஜாண்டிஸா, ஹீமோலைட்டி ஜாண்டிஸா அப்படின்னு பார்க்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வைத்தியம் வேறு வேறு. ஹெப்படைட்டிஸ்னால் பொதுவாக வந்து நம்ம சாதாரண வைத்தியம் பார்த்தே சரிப்படுத்திடலாம். ஒரு ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, திடீர்னு அக்யூட் ஹெப்பாட்டி ஃபெயிலியர் அந்த மாதிரி வந்துச்சு சொன்னால் அட்மிஷன் போட்டு சில சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் கொடுத்து பொதுவாக சரியாக போக வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அடைப்பு மஞ்சட்காமலைன்னா அதுக்கு வைத்தியம் வந்து அடைப்பு எடுக்க வேண்டியதான் வைத்தியம். ஸோ அடைப்பு இருக்கா இல்லையங்கிறது பார்க்குறது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், MRI ஸ்கேன், தேவைப்பட்ட பெட் ஸ்கேன்.
ஸோ இந்த அடைப்பு எடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு வைத்தியம் இருக்குது. ஒன்று வந்து இன்றைக்கி சிம்பிளாக கல் இருக்குன்னா இஆர்சிபி அப்படிங்கிற பரிசோதனை இல்லை டெஸ்ட்டு வழியாக வந்து பித்தப்பில் பித்தக்குழாய் கல்லை நம்ம எடுத்து விட்றலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து சில சமயத்தில் வந்து பித்தக்குழாய் கல் பெருசாக இருக்குது அப்படின்னா லேப்ரோஸ்கோப் பண்ணியும் பித்தக்குழாய் கல்லும் பித்தப்பையும் சேர்த்து எடுத்து விட்றலாம். மூன்றாவது வந்து ஒருவேளை பித்தக்குழாயில் கடைசி எண்டில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஆப்ரேஷன் விப்புல்ஸ் ஆப்ரேஷன் இல்லை அது சம்மந்தமான சில ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மூலம்தான் அந்த கட்டியை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது அடைப்பு மஞ்சக்காமலை. இப்போ சிதைவு மஞ்சக்காமல் ரத்த சிதைவு மஞ்சக்காமலை இருக்குது. இதுக்கும் வைத்தியம் அறுவை சிகிச்சை பெரும்பாலும் தேவைப்படலாம். இதில் வந்து நம்ம சிக்கல் செல் அனிமியாஸ் ஸ்பீரோசைட்டோசிஸ் இப்படி சில வியாதிகள் பேர் சொல்லுவோம். இது என்ன ஆகுன்னா உடம்புல இருக்கக்கூட மண்ணீரல் வந்து ரத்தத்தை வேகமாக சிதைய வைக்கும். ஏன்னா ஏற்கனவே ரத்த சிவப்புன்னு வந்து வீக்காக இருக்கும், அதை வந்து மண்ணீரல் வேகமாக சிதைய வைக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா மண்ணீரில் ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ரிமூவ் பண்ணோன்னா மஞ்சக்காமலை சரியாக போயிடும். ஸோ மஞ்சக்காமலை என்ன காரணம் அதை பொறுத்து தான் வைத்தியமே மாறுது. கண்டிப்பாக டாக்டர். டாக்டர், அதே மாதிரி ஒருவருடைய மலம், அந்த மலத்துடைய நிறம் வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் காட்டுறதுல ஒரு அறிகுறியாக இருக்குது அப்படின்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க டாக்டர். மலம், மலம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நிறைய பேர் சொல்லிடுவாங்க எனக்கு மலம் வந்து திடீர்னு என்ன நிறத்தில் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மலம் வந்து பொதுவாக மஞ்சள் கலரில் போகும். நம்ம சாதம் சாப்பிட்டாலும் கடைசியில் வந்து வெளியில் போகும்போது மஞ்சளாக தான் வெளியில் போகுது. இதுக்கு காரணம் வந்து நம்ம கல்லில் உற்பத்தி ஆகக்கூடிய பித்தம், பித்தநீர். இந்த பித்தநீர் வந்து பித்தக்குழாய் வழியை வந்து முன் சிறுகுடலில் போய் இறப்பில் வரக்கூடிய உணவும் அமிலமும் சேர்ந்து கனநீர் சேர்ந்து தான் ஜீரணம் முழுமை அடையுது. இந்த முழுமை ஆகும்போது வந்து என்ன ஆகுன்னா இந்த மலம் வந்து மஞ்சளாக போகுது. நார்மலாக மலம் மஞ்சளாக போகும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் இருக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் எப்போல்லாம் வரும்னா ஒன்று வந்து மலம் வெள்ளை கலரில் போகும், ரெண்டாவது வந்து கருப்பு கலரில் போகும், ரெண்டாவது சிவப்பு கலரில் போகலாம். இது ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் இருக்குது. ஸோ நோயாளி கரெக்டாக சொல்லுவார் எனக்கு வந்து ஒரு வாரமாக கொஞ்சம் மலம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, லைட் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் வெள்ளையாக போகுது, நாங்கள் கிளே ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் முன் சிறுகுடலுக்கு வந்து பித்தமே வந்து சேரலன்னு அர்த்தம். அப்போ எங்கேயோ பிளாக் இருக்குது. இப்போ வெள்ளை கலர் மலம் மலை இருக்குதுன்னு சொன்னால் முதல்ல வந்து பித்தக்குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ அடைப்புக்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பித்தக்குழாய் வரக்கிற கல், அதெல்லாம் ஒரு காரணம். ஹெப்படைட்டிஸ் அது சரியாகும் போது இது மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலரில் மலம் வரலாம். ஸோ வந்து முதல்ல வந்து ஒயிட் மோஷன், வெள்ளை கலர் மலம். ரெண்டாவது வந்து கருப்பு கலர். கருப்பு மோஷன் போச்சுன்னு என்ன அர்த்தம், கருப்பை வந்து நிச்சயமாக பிரச்சனை விஷயம். என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ஒரு வாரமாக ஒரு மாதமாக வந்து மோஷன் கொஞ்சம் கருப்பாக போயிட்டுருந்து, இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது டாக்டர், என்னென்னு தெரியல அப்படிம்பாங்க. கடைசியில் அப்படி பார்த்தோன்னா பிளட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா நார்மலாக ஹீமோகுளோபின் 15 கிராம் இருக்கணும், 15 கிராம் இருக்கணும், பார்த்தா 2 கிராம் 3 கிராம் இருக்கும். பார்த்தோன்னா அந்த மோஷனில் வந்து ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்கும். இந்த கருப்பாக போச்சுன்னா ரத்த கசிவு வந்து ஜீரணம் பண்ணுறது முதல் பகுதியில் இருக்குன்னு அர்த்தம். உணவுக்குழாய் இல்லை இறப்பை இல்லை முன் சிறுகுடல் ஏரியாவிலேருந்து ரத்த கசிவு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா தான் அந்த மலம் வந்து கருப்பாகும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து தேவையான இறப்பை உள்நோக்கி எண்டோஸ்கோபின்னு சொல்லுவோம், செக் பண்ணி அல்சர் இருக்கா இல்லை ரத்தக்குழாய் வீக்கம் இருக்கா இல்லை கேன்சர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போ சிவப்பு கலர் மலம் போகிறது என்னன்னா அது வந்து மலக்குடல் எங்கேயாவது ரத்த கசிவு இருந்தால் சிவப்பு கலரில் போகும். ஸோ அது வந்து சில சமயம் பைல்ஸாக இருந்துச்சுன்னா என்னாகுன்னா ரத்தம் சொட்டு சொட்டாக போகும். மலத்து கூட மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னு சொன்னால் மலக்குடல் எங்கேயும் ரத்த கசிவு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ரத்த கசிவு முக்கியமான காரணம் வந்து மெயின் காரணம் வந்து மலக்குடல் வரக்கூடிய புற்று வியாதி. ஸோ மலத்தில் கலரை வச்சு என்ன வியாதி இருக்கான்னு ஓரளவு ஜட்ஜ் பண்ணிடலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பசியின்மை அதற்கான காரணங்கள் டாக்டர். பசியின்மைனால நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, அவங்க எந்த டைமில் போய் டாக்டர் போய் பார்க்கலாம், எப்போ எனக்கு பசிக்கல அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர்லாம். ஸோ இந்த பசியின்மை இல்லாதனால எப்போ போய் டாக்டர் பார்க்கலாம் டாக்டர்? இந்த பசி எங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரோட ஆசை என்னென்னா நிறைய சாப்பிடணும், உடம்பு அப்படியே இருக்கணும், வெயிட் போடக்கூடாது, அப்படி ஜீரணம் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆசை. பட் எல்லா நேரம் நடக்கிறது இல்லை. ஸோ பசிக்கல் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ முதல் காரணம் என்னென்னா காமன் பிரச்சனை என்னென்னா காமன் ப்ராப்ளம் என்னென்னா மனநிலை, டென்ஷன், நைட் தூக்கம் இல்லை, ஏதாவது வேலை செய்துட்டுருக்கு அந்த மாதிரி சமயத்தில் வந்து பசியில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கலாம். ரெண்டாவது வந்து சாப்பாடு சரியான நேரத்துக்கு சாப்பிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் காலமாக 8 மணி, மத்தியானம் 1 மணி, நைட்டு 7 மணி சாப்பிடணும். இன்றைக்கி காலமாக 8 மணி சாப்பிடும், நாளைக்கு 10 மணி சாப்பிடும், மாற்றி மாற்றி சாப்பிடும்போது கூட பசியில் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். இதெல்லாம் காமனாக பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம சுய மருத்துவம் திடீர்னு மெடிக்கல் ஸ்டோரில் போய் எனக்கு கைவலி கால்வலி மாத்திரை போடும்போது வயிற்றில் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், இறப்பை அலர்ச்சி, அது ஒரு முக்கியமான காரணம். வயிற்று பசியின்மை இருக்குது. ஸோ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வரும்போது சாப்பிட்டா பசிக்காது, இல்லை சாப்பிட்டோன்னா வாந்தி வரும்,
குமட்டும், இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது காரணம் பசியின்மைக்கு முக்கியமான காரணம் ஹெப்படைட்டிஸ் மஞ்சக்காமல். உடம்பில் மஞ்சக்காமல் வரும்போதும் முதல் சிம்டம் வந்து பசி இல்லாமல் இருக்கும், பசியின்மை, அப்புறம் காய்ச்சல், அப்புறம் மஞ்சக்காமல் வரலாம். மூன்றாவது முக்கியமான காரணம் வந்து முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான காரணம் வந்து இறப்பில் வரக்கூடிய கேன்சர், புற்று வியாதி. ஸோ நிறைய பேரை பார்ப்போம், 40 வயசு 50 வயசு ஆகிருக்கும், 2 மாதமாக எனக்கு பசி இல்லை, வெயிட்லாம் குறைஞ்சி போய் இருப்பாங்க, இல்லை நல்லா சரியாக போகணுன்னு நினச்சேன் சரியாக போகல வந்திருக்கு அப்படிம்பாங்க, எண்டோஸ்கோப் பண்ணேன்னா உள்ளே கட்டி இருக்கும். ஸோ இறப்பையோட கேன்சரோட முதல் சிம்டம் பசியின்மையாக இருக்கலாம். 4வது முக்கியமான காரணம் வந்து வயிற்றில் வரக்கூடிய எனி இன்ஃபெக்ஷன், உடம்புல எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பசியில் பாதிப்பு வரும். பட் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இறப்பை, உணவு குழாய் இல்லை கணயம் இதிலெல்லாம் புற்று வியாதி வந்ததுன்னா முதல் சிம்டமே, முதல் நோயின் அறிகுறியே பசியின்மையாக இருக்கலாம். டாக்டர், அதே மாதிரி இந்த குடல்வால் பிரச்சனைன்னு என்ன, இதை ஆரம்பத்திலே கண்டறிய முடியுமா, இதை நீக்கிறதுக்கு என்ன மாதிரி சிகிச்சையெல்லாம் வந்திருக்கு டாக்டர்? குடல்வால் அப்படின்னா நம்ம வழக்கமாக அப்பண்டிஸ், அதாவது குடல்வால்னு சொல்லுவோம். அப்பண்டிஸுங்கிறது வந்து நம்ம உடம்பில் வந்து பொதுவாக வேலை இல்லாத ஒரு ஆர்கன் உறுப்பு, அதுக்கு பெரிய வேலை உள்ள மாதிரி தெரியல, கொஞ்சம் லிம்ஃபாய்டு திஷு மட்டும் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் இதிலெல்லாம் பார்த்தோம்னா அந்த உள்ள கல் இருக்கும், கல்லை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம மனுஷனில் வந்து அப்பண்டிஸாக இருக்குது, அதுக்கு பொதுவாக எந்த வேலையும் இல்லை. அது நார்மலாக வந்து ஒரு 2-3 mm டயமீட்டர் இருக்கும், ஒரு 5-6 cm லென்த் இருக்கும், சும்மா குடல் சிறுகுடலும் பெருங்குடலும் இணையிற இடத்துல வந்து தொங்கிட்டு இருக்கும், அதுக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கும். பட் சில சமயத்தில் என்ன ஆகுன்னா அந்த குடல் வாலுக்குள்ளே போய் அந்த மலம் போய் அடைச்சிக்கும், அடைச்சிச்சுன்னா உள்ள இன்ஃபெக்ஷன் ரணமாகி இன்ஃபெக்ஷன் வந்துடுது, இன்ஃபெக்ஷன் வரும்போது வயிற்று வலி வரும். ஸோ இந்த குடல் வால் வலியில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னா முதல்ல என்ன ஆகுன்னா வயிற்றில் சொல்லுவாங்க எனக்கு தொப்புளை சுற்றி வலிக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வலி ஒரு 6 hours கழித்து வயிற்றில் வலது பக்கம் அடி வயிற்றில் வலி வரும், அமுத்துனா அடி வயிற்றில் வலது பக்கம் அமுத்தின வலி இருக்கும், டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணால் ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம், அது வந்து குடல்வால் வலியாக வேறு வலியானு. வேறு வலிக்கு முக்கியமான காரணம் வந்து கிட்னி ஸ்டோன்ஸ், அந்த நீர் குழாயில் கல் இருந்தாலும் இதே மாதிரி வலி வரும், அதில் சிவியர் பெயின் வித்து வாமிட்டிங் இருக்கும். ஆனால் குடல்வால் வலியில் வந்து வாமிட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், வலி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அமுத்தி பார்க்குறோம் உள்ள வலி இருக்குது, இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணோம், ஸ்கேனில் வந்து இந்த வலிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். மெயினாக வந்து நீர்க்குழாயில் கல் இருக்கா இல்லையா, நீர்க்குழாயில் கல் இல்லாமல் இருந்தால் இந்த வலிக்கு முக்கியமான காரணம் அப்பண்டிஸ்னு எடுத்துக்கும், அதாவது குடல்வால் அலர்ச்சின்னு எடுத்துக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சில சமயத்தில் டியூப்ஸ் இல்லை ஓவரி இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி வலி வரலாம். இதை வந்து நம்ம எல்லாருக்கும் அப்பண்டிஸ் இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வலி வந்தால் நம்ம வெயிட் பண்ணாமல் டாக்டரை பார்க்குறது நல்லது. டாக்டர், அடுத்து வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம், நிறையா செய்தித்தாள்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இந்த ஷவர்மா. ஷவர்மா சாப்பிட்டதுனால வந்து இறந்து போயிருக்காங்க, ஒரு உயிர் போகிற அளவுக்கு இதில் என்ன மாதிரியான ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு டாக்டர்? ஷவர்மா இது ஒரு புது உணவு முறை, இது வந்து எனக்கு தெரிஞ்சு அரேபியா அங்கே ஆரம்பித்து அமெரிக்காவில் மற்ற நாட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன உணவுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் என்ன அதில் என்ன இருக்குது எப்படி ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். ஸோ பார்த்தோன்னா இதில் வந்து முக்கியமாக என்ன இருக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா சிக்கன் இல்லாட்டி மட்டன் லேம்னு சொல்லுவோம், இளம் ஆடு அதோட தசை மசில்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து மைதா, ஆயில், மயனேஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்குது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதான் முக்கியம். இதில் வந்து ஒரு அது ஒரு கலவை பண்ணி நல்லா டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. இப்படி என்னென்னா சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்ம முதல்ல ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஒன்று வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன், மட்டன் இருக்குது இல்லை சிக்கன் இருக்குது, மைதா மாவு இருக்குது, ஆயில் இருக்குது, மயனேஸ் இருக்குது, எல்லாமே கொழுப்பு சத்து. இதில் வந்து நமக்கு என்ன சில நல்ல விஷயம் என்னென்னா நிறைய கேலரிஸ் கிடைக்கும், கேலரிஸ் இருக்குது, ப்ளஸ் தேவையான அளவு கொழுப்பு சத்தும் புரத சத்தும் இருக்குது, டவுட்டு கிடையாது. ஆனால் என்னென்னா எதுவும் தேவைக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும், இங்கே வந்து தேவையை மீறி அதிகமான கொழுப்பு சத்து இருக்குது, கேலரிஸும் இருக்குது. ஸோ ஈஸியாக சாப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு நாள் ஒரு ஆளுக்கு தேவை வந்து 1400-1500 கேலரிஸ், இதில் கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சும்மா சாப்பிட்டு போகிறாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றாங்க, கேலரிஸ் அதிகமாக இருக்குது, கொழுப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒபீஸாக இருக்கிறவங்க, கொழுப்பு சத்து இருக்க அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சாப்பாடு தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் வந்து இந்த ப்ரிப்பரேஷனில் வந்து எவ்வளோ ஹைஜீனாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. ஸோ முக்கியமான விஷயம் வந்து ஹைஜீனிட்டி, புவர் ஹைஜீன். அந்த ஹைஜீனிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அதனாலேயே நிறைய பாதிப்பு வரும். அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த மட்டன் இல்லை சிக்கனை வந்து ஸ்டோர் பண்ணி பண்ணுறாங்களா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் எப்படி இன்ஃபெக்ஷன் வருது, இதுதான் முக்கியமான விஷயங்கள்.
இன்ஃபெக்ஷன் இருந்து போய் சப்போஸ் ஸ்டோர்டு ஃபுட்டை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறோன்னா இன்ஃபெக்ஷன் வந்து அதே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் வந்து முக்கியமான விஷயம் வந்து எப்படி ப்ரிப்பரேஷன், ஒன்ஸ் இன் வேல் சாப்பிடலாம், ஆரோக்கியமான சாப்பிடலாம், ஒன்ஸ் இன் வேல் நம்ம தேவைக்கு சாப்பிட்டுக்கலாம், தொடர்ந்து சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். டாக்டர், இந்த மன அழுத்தம் அண்ட் தூக்கமின்மை இது எந்த மாதிரியெல்லாம் ஜீரண மண்டலத்தை வந்து பாதிக்கும் டாக்டர்? மன அழுத்தம் மிக முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போகிறோன்னா போன உடனே டெம்பரேச்சர் பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறாங்கன்னா, டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா உடலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, நுண்ணுயிரின் தாக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கோவிட் சீசனுங்கிறதுனால வந்து நம்ம கோவிடோன்னு நினச்சி பார்க்குறோம். அதே மாதிரி ஏன்னா ஃபீவர் இருந்தால் நுண்ணுயிரின் தாக்கம், அதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி மன அழுத்தம் இருந்தால் அதில் சில பிரச்சனைகள் வந்து ஜீரண மண்டலத்துக்கு வரலாம். ஏன்னா இப்போ முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு வாய் வழியாக போய் உணவுக்குழாய் வழியாக போய் இறப்பை அடையுது. வயரை பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாசிட்டிவ் ப்ரெஷர், அழுத்தம் வந்து நார்மலாக இருக்கும், அதிகமாக இருக்கும். செஸ்ட்டை பார்த்தோன்னா, மார்பை பார்த்தோன்னா நெகட்டிவ் ப்ரெஷர், அங்கே வந்து அழுத்தம் குறைவாக இருக்கும். இந்த ரெண்டு இடத்தையும் சேர இடம் தான் வந்து உணவுக்குழாய் இறப்பை ஜங்ஷன், இசவோ கேஸ்ட்ரி ஜங்ஷன் சொல்லுவோம். ஸோ என்ன அந்த இடம் என்ன ஆகுன்னா, நம்ம சாப்பிடும்போது திறக்கும், சாப்பிட முடித்தோடனே மூடி இருக்கும். ஒருவேளை மூடாமல் இருந்தால் வயிற்றில் இருக்கிற சாப்பாடு ஆசிட்டும் மேலே எருக்களிக்கும். நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும் உணவுக்குழாய் வழியே கீழே போகும், சாப்பிட்டு முடித்த பிறகு சாப்பாடும் அமிலமும் ஆசிட்டும் சேர்ந்து மேலே எருக்களிக்கும். இந்த வேல்வை கண்ட்ரோல் பண்ணுறது ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் வந்து நெர்வெண்டிங்ஸ்லேருந்து பிரெயின்லேருந்து உற்பத்தி ஆகும், இன் ரெஸ்பான்ஸ் டு அவர் மைண்ட் செட்டப். ஸோ வந்து வந்தோடனே சொல்லுவாங்க, எனக்கு வந்து வயிறு பீசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் போகிறது, புளிச்சே போகிறதுன்னு உங்களுக்கு என்ன டென்ஷன் கேட்போம். டென்ஷன் இல்லைம்பாங்க, ஆனால் கொஞ்சம் நேரம் பார்த்து பார்க்கும்போது பார்த்து நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க, ஷிஃப்ட் டியூட்டி, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது வந்து அவங்களுக்கு நெஞ்சரிச்சல் புளிச்சியாப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தூக்கம் இல்லாமல் இருந்தால் அதோட வெளிப்பாடு வந்து நெஞ்சரிச்சல் புளிச்சியாப்போம், வயிறு உப்பியாசம், இது மாதிரி பிரச்சனைகள் வரும். டாக்டர், அதே மாதிரி இந்த பெப்டிக் அல்சர் அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் இந்த அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை இது கொடுக்குது, இதுக்கான சிகிச்சை முறைகள் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது வந்து அமிலம் சம்மந்தமாக, அது ஆசிட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல நோய்களின் ஒரு கூட்டு வார்த்தை பெப்டிக் அல்சர். இந்த பெப்டிக் அல்சர்னால் வந்து நம்ம மூணு விஷயம் சொல்லலாம். ஒன்று இசவோ கேஸ்டிஸ், அதாவது கேஸ்ட்ரோ இசவஜ் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் சொல்லுவோம், உணவுக்குள்ள இறப்பை ஜங்ஷனில் வந்து வரக்கூடிய ரணத்தை வந்து சொல்லலாம். ரெண்டாவது கேஸ்ட்ரைட்டிஸ், இறப்பு அலர்ச்சி. மூணாவது டியோன் அல்சர். இந்த மூணையும் சேர்த்து தான் நம்ம பெப்டிக் அல்சர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து உணவுக்குள்ள இறப்பை ஜங்ஷனில் வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் சொன்னேன், மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம், சாப்பாடு, ஒபிசிட்டி அதெல்லாம் முக்கியமான காரணம். இறப்பில் வரக்கூடிய அலர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன், ஹெலிகோபேக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன், ப்ளஸ் நம்ம வந்து சுய மருத்துவம், நம்மளாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றது, தொடர்ந்து மது பழக்கம், இதெல்லாம் வந்து இறப்பைக்கு ஒரு முக்கியமான, இறப்பை அலர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். பட் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, முன் சிறுகுடல் வரக்கூடிய புண்ணு, நம்ம அல்சர் அல்சர்ன்னு சொல்கிறோம், டியோனல் அல்சர். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹெலிகோபேக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன். இதுதான் மெயினாக வந்து நம்ம பெப்டிக் அல்சர்னு முன்னாடி சொன்னாங்க. ஸோ இந்த அல்சர் வந்துச்சுனாலே அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஹெலிகோபேக்டர் பைலோரி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா, அல்சர்னு சொல்லுவாங்க, அல்சர் அல்சர்னு சொல்லுவாங்க, அவங்க டாக்டர் பார்க்க மாட்டாங்க, மருத்துவரை பார்க்க மாட்டாங்க, மெடிக்கல் ஸ்டோரில் போய் தானாக மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க, டெம்பரரியாக குறையும், திருப்பியும் வரும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹெலிகோபேக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இருக்கா இல்லையாங்கிறது உறுதிப்படுத்துறது வந்து சில டெஸ்ட் இருக்குது. ஒரு முக்கியமான டெஸ்ட் வந்து பயாப்சி, அது மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருந்தால் அதுக்கு முழுமையாக மருந்து மாத்திரை சாப்பிடணும். அது சாப்பிடாமல் இருந்தால் இந்த பெப்டிக் அல்சர், டியோன் அல்சர்னால சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஒன்று வந்து அந்த உணவு அந்த இறப்பையோட வெளிப்பகுதி வாய்ப்பகுதியில் வந்து சுருக்கம் வரும். ஸோ கேஸ்ட்ரிக் அவுட்லெட் அப்சக்ஷன் சொல்லுவோம், அந்த வெளியில் போகிற இடம் வந்து சுருங்கி போய் சாப்பிட முடியாமல் வாந்தி வந்துடும், ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம், முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அந்த அல்சர் வந்து பெர்ஃபரேட் ஆகும், திடீர்னு பஸ்ட் ஆயிரும், வெடிச்சு போயிடும், வெடிச்சு போயிருந்தால் எமர்ஜென்சி ஆயிரும், இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். மூணாவது முக்கியமான பிரச்சனை வந்து ப்ளீடிங், அந்த அல்சர்லேருந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ப்ளீட் ஆச்சுன்னு சொன்னால் என்டோஸ்கோப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி, முடிஞ்சால் என்டோஸ்கோப்பியை வைத்தியம் பார்ப்போம், இல்லாட்டி அறுவை சிகிச்சை பண்ணி சரிப்படுத்தணும். ஸோ இந்த பெப்டிக் அல்சருங்கிறது முக்கியமான விஷயம். ஒருவேளை பெப்டிக் அல்சர் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டோம்னா டாக்டரை பார்த்து தேவைப்பட்ட என்டோஸ்கோப் பண்ணி அதுக்கு முழு வைத்தியம் பண்ண வேண்டியது மிக முக்கியமான விஷயம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக, ரொம்ப விளக்கமாக குடலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்க டாக்டர். இப்போ பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் குடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னா என்னவாக இருக்கும் டாக்டர்? சார், குடல் ஆரோக்கியத்தை பற்றி சொன்னால் ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட் சொல்லலாம். நம்பர் ஒன்று வந்து சாப்பிட்ற பழக்கம் வந்து ஓரளவுக்கு, டைம் வந்து காலையில் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம், ஒரு 7 மணி 8 மணி, மதியம் 1 மணி, நைட்டு 7 மணி சீக்கிரமாக சாப்பிட்றணும். நம்பர் ஒன்,
இப்போ டைம் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து நமக்கு என்ன சாப்பாடு ஒத்து வருதோ அதை சாப்பிடணும், நம்ம நினைக்கிற சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது. மூணாவது வந்து நமக்கு ஏதாவது சாப்பாடு ஒத்து வரலையா அவாய்ட் பண்ணிடணும். எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக வந்து கேலரிஸை பார்த்துக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு நாள் தேவை வந்து 1300-1500 கேலரிஸ் தான். ஒரே ஒரு பீஸாவோ இல்லை மில்க் ஷேக்கோ சாப்பிட்டோம்னா 1000 கேலரிஸ் வந்துடுது. அதை வந்து ஜஸ்ட்டு இல்லை அப்படி சாப்பிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா உடல் பருமன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதான் இருக்கிறதே பெரிய வியாதி. ஸோ உடல் பருமன் ஆகாத அளவுக்கு சத்தான உணவு வெஜிடபிள் ஃபைபர்ஸோடு டெய்லி சாப்பிட்றது மிகவும் நல்லது. கண்டிப்பாக டாக்டர். ஸோ இன்னைக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. சிறுகுடல் சார்ந்த பிரச்சனைகள், பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், ஜாண்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. என்ன உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இதே மாதிரி நாளைக்கும் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். Until then is bye from Rakesh and Poojitha. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ரெஸ்டன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.